என் சகோதர சகோதரிகளுக்கு வ ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்துகூர் நாம் இப்பொழுது நம்மில் பெரும்பாலானோர் அலட்சியமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய தவறை பார்க்க போகின்றோம் அல்லாஹ் அல்லாஹல் சூரத்துல் கௌஃபின் இறுதி வசனங்களிலே கூறுகின்றான் யாரெல்லாம் அல்லாவை சந்திக்க ஆசை வைக்கிறார்களோ யாரெல்லாம் அல்லாவை சந்திக்க விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் இரண்டு விடயங்களை செய்ய வேண்டும் அவர்கள் நல்லரங்களை அதிகம் செய்ய வேண்டும் அந்த நல்லரங்கள் அல்லாஹ்வுக்காக மாத்திரமே அல்லாஹ்வின் பொருத்தத்தை நான் நாடியே இருக்க வேண்டும் அந்த நல்ல அறங்களில் யாரையும் அல்லாவுக்கு இணையாக்கி விடக் கூடாது எந்த நல்லமல்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நன்மையானதாக இருந்தாலும் இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு அது உட்பட்டால் தான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி சதக்காவாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் அது உட்பட்டால் அது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த இரண்டு நிபந்தனைகளில் ஒன்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ உழைவு செல்லும் அவர்கள் நமக்கு எப்படி காட்டித் தந்தார்களோ அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹூ உழைவு செல்லும் அவருடைய சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் இரண்டாவது நாம் எந்த நல்ல செய்தாலும் அது அல்லாவுக்காக மாத்திரமே தூய்மையான எண்ணத்துடன் அல்லாவின் பொருத்தத்தை நாடியே அது அமைந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளும் உங்கள் அமலில் இருந்தால்தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான்

அல்லாயும் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் பார்ப்பவர்களுக்காக நாம் நம்முடைய அமல்களை செய்வது நம்முடைய அமல்களையே அழித்துவிடும் நாம் சுஜூதிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அருகில் இமாம் சென்றால் நாம் தொழுகையின் சுஜூதை சற்று நேரம் அதிகரிப்பது இதற்கு இன்னும் பல உதாரணங்களை கூறலாம் எத்துணை கோடிகள் நீங்கள் நன்கொடை கொடுத்தாலும் இவர் ஒரு மிகப்பெரிய கொடையாளி என்று கூறுவதற்காக அதை கொடுக்கக்கூடாது அது ஹச்சாக இருந்தாலும் சரி சதக்காவாக இருந்தாலும் சரி அது அல்லாவுக்காக அல்லாவின் பொருத்தத்தை நாடியே அது அமைய வேண்டும் சுபானல்லா அல்லாயும் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சில சகோதரர்கள் எப்படி பேசுவார்கள் எனக்கு இதை பேசுவதற்கு விருப்பமில்லை ஆனால் இந்த பள்ளியை கட்டினதே நாங்கள் தான் என்று பெருமை அடித்துக் கொள்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது அந்த அமல்களையே அழிக்கக்கூடியது எனவே சில வேலைகளில் நம்மை நாமே அறியாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறி பாவத்தில் விழுந்து விடுவோம் எனவே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாக ஒழிவு செல்லும் அவர்கள் இப்படிப்பட்ட பாவங்களை தொடைத்தேறிய ஒரு துவாவை எமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த துவா என்னவென்றால் அல்லாஹு யா அல்லா நான் அறிந்த நிலையில் உனக்கு எதையும் இணை வைக்காதபடி உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் அறியாதவற்றிற்காக உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மகா கடினம் எனவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்மை அறியாமல் நாம் இப்படி கூறிவிட்டால் நாம் அதற்காக இந்த துவாவை கூறி அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பான் எனவே என் சகோதர சகோதரிகளே நாம் எந்த அமல்களை செய்தாலும் அது அல்லாவுக்காக மாத்திரமே அல்லாவின் பொருத்தத்தை நாடியே அது அமைய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உனக்கு நெருங்கி அடியார்கள் சென்ற பாதையில் எங்களை வழிநடத்துவாயாக எனவே இன்ஷா இன்ஷால்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்குல்லாஹுலி வழக்கம் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ